ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம A1 நர்சரி கார்டனோட யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிளான்ட் ஐட்டம் பற்றி அப்புறம் ரோஸ் செடியை பற்றி நல்ல வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் வரும். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா, ஒரே செடியில் நூற்றுக்கணக்கான பூவுக்கு மேலே பூக்க வைக்கணும், அது எப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் தரையிலே வைக்கலை, நர்சரியில் சாம்பிளில் வைக்கணுன்றக்காண்டி ஒரு 30 கிலோ கவரில் போட்டு வச்சுருக்கோம். அதாவது 30 கிலோ 25 கிலோ வரலாம். அது மண் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்டா, இப்போ நர்சரியில் போய் ஒரு 120 ரூபாய்க்கு தொட்டி வாங்குவீங்க, அந்த தொட்டியில் இந்த மண் எவ்வளோ பிடிக்கும்டா, அந்த 120 தொட்டி மண் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 தொட்டி மண் அளவு இந்த பை பிடிக்கும். எதனால் இந்த மாதிரி நிறையா பூக்குது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பூக்குறதுக்கு ஒரே டிப்ஸ் தான் சொல்லுவேன், ஆனால் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுண்டா, மண் மெயினாக கல் இல்லாமல் போட்டு வைக்கணும். மெயின் வந்து மண் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செடியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் மண் சாஃப்டாக போட சொல்கிறேன் அப்படின்றத கேளுங்க. மண் நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் உங்களுக்கு செடி வந்து வேறு டக்கு டக்குன்னு போடும், உங்களுக்கு வேறு கீழே போகும், மேலே உங்களுக்கு பூ நிறையா பூத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ண அடுத்தடுத்து உங்களுக்கு வேறு டக்கு டக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் மண் எவ்வளோ சாஃப்டாக போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பூ நிறையா போடுங்கலாம். செகண்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்டா, எல்லார் வீட்லேயும் கிடைக்கிறது தான் முட்டை தோல், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அரிசி கழுவுறது இந்த மாதிரி நிறைய தண்ணி இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஊற்றுங்க, நல்லா பூக்கும். நம்ம சேனல்லே பார்த்துக்கிட்டிங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு தயாரிக்கிறது அப்படின்றது நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு வரோம், விசிட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் இலையில் அந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறையா பூக்கும், செடியும் சீக்கடிக்காமல் இதே பிரைட்னஸ் இருக்கும். அடுத்து தேடு என்ன பார்த்துக்கிறோம்டா, நீங்கள் செடியை வந்து லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பூ பூக்குது இந்த ரேஞ்சில் பார்த்துக்கோங்க, இதிலே ஒரு 5 லீஃப் 6 லீஃப் இறக்கி வெட்டணும். செடி வந்து ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அடி ஹைட்டு தான் இருக்கணும். அந்த 1 அடி ஹைட்டில் வச்சு நீங்கள் வெட்ட தான் உங்களுக்கு பூ நிறையா பூக்கும். அது ஏன் 1 அடி இதே செடி ஹைட் இருக்கணும்னு கேட்குறீங்களா, இப்போ 1 அடி ஹைட் இருக்கிறதுக்கும் 4 அடி ஹைட் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா. இப்போ 1 அடி ஹைட் இருந்தால் அங்கனக்குள்ளேயே வந்து தலைஞ்சு வந்து டக்குன்னு பூத்துரும், இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூத்துரும். இதே இது 4 அடிக்கு மேலே போய் பூ கண்டும்போது அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தானே. இப்போ நம்மளே ஒரு 4 படி மேலே ஏறி போகணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே 1 படின்னா டக்குன்னு ஏறிடுவோம். அதே மாதிரி தான் செடியும், இந்த மாதிரி செடியை எவ்வளோ இறக்கி கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். செகண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மண்ணை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, இந்த மாதிரி மண்ணை தான் நீங்கள் போட்டு வைக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நர்சரியில் நாங்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சரி ஒரு தடவை தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வீட்டில்